ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மார்னிங் சீக்கிரமாகவே வந்து விநாயகர் வாங்கிறதுக்காண்டி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங் வந்து 7 to 8 விநாயகர் வாங்கணும், நல்ல நேரம்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா கூட்டமும் இல்லை, எல்லா கடையுமே ஓப்பன் ஆயிருந்துச்சு ஓரளவுக்கு. அப்புறம் பழம் பூவு எல்லாமே அடுத்தடுத்து வாங்கிட்டே இருந்தோம். அப்புறம் இந்த கடையில் தான் வந்து விநாயகர் வாங்கணும். நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணி அதுதான் வாங்கினோம், இவரை தான் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து கொடை விற்றுருந்தாங்க, கொடையும் வாங்கிட்டோம். அப்புறம் எருக்க மாலை எல்லாமே பக்கத்துலேயே இருந்துச்சு, ஒன்றா வாங்கிட்டோம். அப்புறம் வாழை மரம் ஒரு தாத்தா வச்சுட்டுருந்தாரு, அவர்கிட்ட வாழை மரம் வாங்கிட்டு எல்லாமே மார்னிங் டைம்னால கூட்டமும் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு தேவையானது எல்லாமே அடுத்தடுத்து கடை அந்த கடையாக தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஆரத்தி கரைச்சிட்டு அப்புறம் விநாயகரை உள்ள கூட்டிட்டு போயாச்சு. பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹாலில் வந்து வாசலுக்கு நேராக இருப்பார். இந்த கொடை வந்து நாங்கள் அண்ணா நகரில் இருக்க கிரி ட்ரேடிங்கில் வாங்கினோம். அந்த ஷாப்போட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அருகம்புல் மல்லிகைப்பூலாம் நான் வந்து முத நாளே வாங்கி கட்டி வச்சுருந்தேன், அதெல்லாம் சாத்தணும். இங்கே பெருமாள் செல்ஃப்லேயே வச்சாச்சு. அடுத்தடுத்து இவருக்கு பூஜை அர்ச்சனையெல்லாம் பண்ணுறதுனால இங்கே வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கும் மாலையெல்லாம் சாத்திட்டு அப்புறம் இங்கே ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அங்கே ஒரு விளக்கேற்றிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் அகவல் வந்து இன்றைக்கி சொல்கிறது விசேஷம், அதனால் அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனையெல்லாம் பண்ணியிருந்தேன். அப்புறம் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா 4 கொழக்கட்டை, சாதம், பரங்கிக்காய் சாம்பார், சேப்பாங்கிழங்கு, அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், பருப்பு பாயசம் இதெல்லாம் செஞ்சுருந்தேன். 10 to 12 பூஜையெல்லாம் முடிக்க சொன்னாங்க, எல்லாமே அந்த டயத்துக்குள்ளே கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.